குறிப்பாக முஸ்லிம் பெண் சட்டத்தரணிகளுடைய ஆடை விவகாரம். உச்சநீதிமன்றத்தை விமர்சிப்பதற்கு அல்லது உச்சநீதிமன்றத்தை நாம் தரைக்குறைவாக பேசுவதற்கு யாருக்கும் எந்த ஒரு அருகதையும் கிடையாது. இந்த உரிமையை நாம் பாதுகாப்பதற்காக நம்மால் முடிந்தவரை ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது என்பது நம்முடைய முன்னோர் காட்டி தந்த மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு இருக்கிறது. இல்லை, உங்களுக்கு தொப்பி அணிந்து கொண்டு வாதாட முடியாது, நீங்கள் தொப்பி அணிந்து கொண்டு வாதாடினால் உங்களுடைய வாதாடலை நான் கேட்பதற்கு தயாரில்லை என்று அறிவித்தார். சுமார் 30,000 முஸ்லீம்கள் ஒன்று திரண்டு இது எங்களுடைய உரிமை என்பதற்கான குரல் எழுப்பினார்கள் என்கிற செய்தியை, இப்படியான பிரச்சனைகள் வரும்போது முஸ்லிம் சட்டத்தரணிகள், முஸ்லிம் அல்லாத சட்டத்தரணிகள் அத்தனை பேரும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய ஒரு விவகாரம்தான் பெண் சட்டத்தரணிகள், குறிப்பாக முஸ்லிம் பெண் சட்டத்தரணிகளுடைய ஆடை விவகாரம். ஏனென்றால் உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய ஒரு கெசட்டிலே, புதிய வர்த்தமானி அறிவிப்பின் பிரகாரம் பெண் சட்டத்தரணிகளுக்குரிய ட்ரெஸ் கோட் ஒன்றை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்படித்தான் பெண் சட்டத்தரணிகள் ஆடை அணிய வேண்டும் என்று அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறித்த கெசட் நோட்டிஃபிகேஷனின் அடிப்படையில் முஸ்லீம் பெண் சட்டத்தரணிகளுடைய ஹபாயா அணியலாம் என்றோ அணியக்கூடாது என்றோ ஒரு விவரம் அதிலே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இதைத்தான் நீங்கள் அணிய வேண்டும் என்று தனியான ஒரு ஆடை முறையை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதனால் முஸ்லீம் பெண் சட்டத்தரணிகள் ஹபாயா அணிந்து கொண்டு அதற்கு மேலாக கோட் அணிந்து கொண்டு நீதிமன்றத்தில் சென்று வாதாடுகிற வளைமையில் கிடைத்து வந்த அந்த உரிமை அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்கிற ஒரு அச்சம் தற்போது எழுந்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலும் பேசிய காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு இது சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே இது முஸ்லீம் சமூகத்தினுடைய, குறிப்பாக சட்டத்தரணிகளுடைய உரிமை என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்கக்கூடிய குறித்த கெசட் அறிவிப்பு பிரகாரம் உச்சநீதிமன்றத்தை விமர்சிப்பதற்கு அல்லது உச்சநீதிமன்றத்தை நாம் தரைக்குறைவாக பேசுவதற்கு யாருக்கும் எந்த ஒரு அருகதையும் கிடையாது. அப்படி பேசினால் அது நீதிமன்ற அவமதிப்பாக மாறிவிடும் என்கிற ஒரு முக்கியமான பகுதி இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த உரிமையை நாம் பாதுகாப்பதற்காக நம்மால் முடிந்தவரை ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது என்பது மறுப்பதற்கில்லை. கண்டிப்பாக முஸ்லீம் சட்டத்தரணிகள், முஸ்லீம் சட்டத்தரணிகள் சங்கம் போன்றவைகள் இதிலே தலையிட்டு சட்ட ரீதியாக நம்முடைய உரிமையை பெற்றெடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். நான் அறிந்த வகையில் இதற்கான சட்ட போராட்டம் நடத்துகிற நேரத்தில் 7 பேர் கொண்ட ஃபுல் பெஞ்ச், அதாவது முழுமையான நீதிபதிகள் குழாமுக்கு முன்னால் தான் ஒரு வழக்கை இது தொடர்பாக நாம் தொடுக்க வேண்டிய நிலைப்பாடு இருக்கிறது. யாராவது ஒரு பெண் சட்டத்தரணி தன்னுடைய ஒருவரோ பலரோ தங்களுடைய உரிமைகள் மீறப்பட்டிருப்பதாக உரிமை கேட்டு இந்த வழக்கை தொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி தொடுக்கும்போது மற்ற அனைத்து சட்டத்தரணிகளையும் இதிலே இணைத்து கொள்ள வேண்டிய கடப்பாடும் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அண்மையிலே அதாவது சட்டக்கல்லூரியில் நடத்தப்படுகிற பரீட்சை ஆங்கில மொழியில் மாத்திரம்தான் நடத்தப்படும் என்கிற ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிற நேரத்தில் பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்திற்கு வெளியிலும் இல்லை, அது 3 மொழிகளிலும் வளமை போன்று எழுதுவதற்குரிய உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டத்தரணிகள் என்று பல பேரும் இன மத குல பேதமில்லாமல் போராடிய காட்சியை பார்த்தோம். அதிலே வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 3 மொழிகளிலும் வளமை போன்று சட்டக்கல்லூரி தேர்வுகளை எழுத முடியும் என்கிற அனுமதி கிடைத்திருக்கிறது. இதே போன்று இந்த ஆடை பிரச்சனை என்பது வெறுமனே முஸ்லிம் சமூகத்துக்குரிய பிரச்சனையாக பார்க்காமல் அனைத்து சமூகத்தினுடைய சட்டத்தரணிகளையும் ஒன்றிணைத்து சட்டத்தரணிகள் குழாமாக இணைந்து உயர்நீதிமன்றத்திலே சட்ட போராட வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு இலங்கை முஸ்லிம் சட்டத்தரணிகள் சங்கமும் முஸ்லிம் பெண் சட்டத்தரணிகளும் முன்வந்து இது தொடர்பான காரியங்களில் ஈடுபட வேண்டிய கடமை இருக்கிறது. காரணம், ஒரு முஸ்லிம் பெண் சட்டத்தரணி அல்லது பெண் சட்டத்தரணிகள் தான் தங்களுடைய உரிமை மீறப்பட்டிருப்பதாக சட்ட ரீதியாக வழக்கு தொடுக்கிற இடத்திலே இருக்கிறார்கள் என்பதுதான் இதிலே இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம். இதே நேரத்தில் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது 10-11 அத்தோடு இதுகும் ஒன்று என்று கடந்து செல்லாமல் எப்படி இதை அணுக வேண்டும் என்பதற்கு நம்முடைய முன்னோர் காட்டி தந்த மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு இருக்கிறது. அது என்ன வரலாற்று நிகழ்வு என்றால், இலங்கை வரலாற்றிலே 1905 மே மாதம் கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு விசாரணைக்கு வருகிறது. ஒரு பொதுவான வழக்கு. அந்த வழக்கிலே
ஒரு தரப்பு சார்பாக சட்டத்தரணி அட்வொகேட் அப்துல் காதர் அவர்கள் ஆஜராகிறார்கள். ஆஜராகும் போது அவர் கோட் அணிந்து வளமை போன்ற ஒரு சட்டத்தரணி எப்படி செல்வாரோ அப்படி அணிந்து துருக்கி தொப்பியை அணிந்து கொண்டு உள்ளே சென்றார். துருக்கி தொப்பி போராட்டம் தொடர்பாக பல பொழுதுகளில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதனுடைய பின்னணி இதுதான். துருக்கி தொப்பி அணிந்து கொண்டு வழக்கு வாதாட சென்றவருக்கு அன்றைய நீதிபதி என்ன சொன்னார்? சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்திலே நடக்கிற சம்பவம் இது, மேல் நீதிமன்றத்திலே நடக்கிறது. நீதிபதியாக இருந்த லயட் என்பவர், இல்லை, உங்களுக்கு தொப்பி அணிந்து கொண்டு வாதாட முடியாது, நீங்கள் தொப்பி அணிந்து கொண்டு வாதாடினால் உங்களுடைய வாதாடலை நான் கேட்பதற்கு தயாரில்லை என்று அறிவித்தார். இந்த சம்பவம் நடந்து முடிந்து அடுத்தடுத்த நாட்களில் முஸ்லிம் சமூக தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தார்கள். அசீஸ் தலைமையிலே அன்றைக்கு 27 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. டாக்டர் கலீல், அதே போன்று மாக்கான் மாக்கார் சார் அவர்கள், அதே போன்று சித்திலப்பை, இப்படி அன்றைக்கு இருந்த முஸ்லிம் தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்தார்கள். ஏனென்றால் இது நம்முடைய ஒரு சமூகத்திற்கான ஒரு உரிமை. தொப்பியை பொறுத்தவரையில் அது இஸ்லாம் காட்டிய ஒரு வழிமுறை அல்ல. முஸ்லிம்கள் தொப்பி அணிந்தால் நன்மையோ தீமையோ என்று இஸ்லாம் வழிமுறை சொல்லவில்லை. தொப்பி இஸ்லாமிய மார்க்க ரீதியிலான ஒரு கடமை இல்லை என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் ஒருவர் தொப்பி அணிகிறார் என்றால், ஆடை என்று அணிகிறார் என்றால், அது அவருடைய உரிமை என்பதிலும் எவ்விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. இந்த இடத்திலே துருக்கி தொப்பி போராட்டம் மத ரீதியிலான போராட்டமாக இல்லாமல் உரிமை ரீதியிலான போராட்டமாக 1905 முன்னெடுக்கப்பட்டது. நாடு முழுவதும் இது தொடர்பான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டது. குறிப்பாக நாட்டில் முக்கிய 30 தலைநகரங்களில் முஸ்லிம் தலைவர்கள் இது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அன்றைய காலகட்டத்தில் ஃபேஸ்புக் இல்லை, யூடியூப் இல்லை, டிஜிட்டல் மீடியாக்கள் இல்லை, தொலைக்காட்சிகள் இல்லை, வானொலிகள் இல்லை, பத்திரிகைகளை மட்டுமே நம்பியிருந்த நேரம். இஸ்லாம் மித்திரன், முஸ்லிம் நேஷன் உள்ளிட்ட சில பத்திரிகைகள் அன்றைக்கு முஸ்லிம்களுக்காக செயல்பட்டது. அந்த பத்திரிகைகளூடாகத்தான் இந்த பிரச்சாரம் முழுவதுமாக முன்னெடுக்கப்பட்டது. நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்யப்பட்ட அதே நேரத்தில் சட்ட ரீதியிலான போராட்டத்தையும் நம்முடைய தலைவர்கள் தளராமல் முன்னெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்படி முன்னெடுத்ததனுடைய விளைவு கொழும்பிலே ஜாகிரா கல்லூரி வளாகத்தில், இன்றைக்கு இருக்கிற ஜாகிரா கல்லூரி வளாகம், அன்றைக்கு மருதானை பள்ளி வளாகம், இன்றைக்கு மருதானை பள்ளி அங்கே இருக்கிறது. அந்த வளாகத்திலே சுமார் 30,000 முஸ்லீம்கள் ஒன்று திரண்டு இது எங்களுடைய உரிமை என்பதற்கான குரல் எழுப்பினார்கள் என்கிற செய்தியை முஸ்லீம் நேஷன் உள்ளிட்ட பத்திரிகைகள் அன்றே வெளியிட்டிருப்பதை இன்றைக்கும் சுவடிகள் திணைக்களத்தில் பாதுகாப்பாக நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் 1905 இதற்காக இலங்கை முஸ்லிம்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சட்ட போராட்டத்தையும் முன்னெடுத்தார்கள், இறுதியிலே சட்ட ரீதியாக வெற்றி பெற்றார்கள். துருக்கி தொப்பி அணிந்து கொண்டு இன்றைக்கும் ஒரு முஸ்லிம் சட்டத்தரணி, ஒரு ஆண், துருக்கி தொப்பி அணிந்து கொண்டு அவர் வாதாட நினைத்தால் நீதிமன்றத்திலே சென்று வாதாட முடியும். அந்த உரிமை 1905 பெற்றுக்கொள்ளப்பட்டது. இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிற முக்கியமான விவகாரம் என்னவென்றால், இப்படியான பிரச்சனைகள் வரும்போது முஸ்லீம் சட்டத்தரணிகள், முஸ்லீம் அல்லாத சட்டத்தரணிகள் அத்தனை பேரும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். உரிமை ரீதியிலான பிரச்சனை என்கிற காரணத்தினால் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முஸ்லீம் தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து சட்ட ரீதியாகவும் நாம் சட்டத்திற்கு உட்பட்டு நம்முடைய உரிமையை கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். சாத்வீக ரீதியிலும் ஜனநாயக ரீதியிலும் நம்முடைய உரிமைகளை கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி கேட்கும் போதுதான் நம்முடைய பெண் பிள்ளைகள் எதிர்காலங்களிலே படித்து சட்டத்தரணிகளாக வருகிற போது ஆடை விவகாரத்தில் அவர்கள் விரும்புகிற இது போன்ற ஆடைகளை அணிந்து உடலை மறைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இதற்காக அனைத்து சட்டத்தரணிகளையும் இணைத்து சட்ட போராட்டத்தை நடத்துவதற்கு முன்வர வேண்டும். அப்படி முன்வரும்போது கண்டிப்பாக இதிலே வெற்றி கிடைக்கும். சில சட்டத்தரணிகள் இதற்கு முனைப்பெடுக்கிற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு ஒத்துழைப்பாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நடக்கிற போது கண்டிப்பாக இதிலே நமக்கு வெற்றி கிடைக்கும். அந்த அடிப்படையிலான ஒரு வெற்றியை நோக்கி நகர்வதற்கு சமுதாயம் தலைப்பட வேண்டும். உரிமைகளை இழந்து கொண்டே சென்றோம் என்றால் நாம் ஜடங்களாக நடமாட வேண்டிய தேவை ஏற்படும். வரலாற்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய தலைவர்கள் நம்முடைய உரிமைகளுக்காக போராடி இருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். அந்த உரிமைகளுக்கு அவர்கள் காட்டிய முனைப்பை நாமும் காட்டி நம்முடைய உரிமைகளை பாதுகாக்கிற மக்களாக நாம் மாற வேண்டும் என்கிற அழுத்தமான செய்தியை இந்த இடத்திலே கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.